Hi friends, welcome and welcome to Naga's Enga Vittu Samayal. Friends, Diwali pakkama vandhaachu. So Diwali ku 1 week munnadi irundhe ellarum mukkiyama ladies veetla rombavume busy aayiruvaanga. Yena veetla family members ku ellarkume pidithamana sweets kaaram andha maari la seiyanum nenachittu irupeenga. Appo vandute ellarkume pidithamana or recipe nu paakapodu rasamalai vandu ellarkume romba romba pidikum. Adum Diwali ku oru naal munnadi senjom appdin solumbodhu avlo nalla irukum. Indha rasamalai pidikadhavanga yaarume irukka maatanga. Vaanga andha rasamalai sweet eppadi seiyalaanra பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் 2 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா வந்து நம்ம பாயில் பண்ணிக்கணும். பால் நல்லா பொங்கி வரும்போது 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து நம்ம அதல ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா தெரிஞ்சு வந்தரும் நம்ம லெமன் ஜூஸ் ஊத்துனதே நல்லா தெரிஞ்சு வந்துரும். அந்த சமயத்துல நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பால் வந்து நல்லா திரண்டு மேல வந்துடும். திரண்டு நல்லா மேல வரும்போது 1-2 கிளாஸ் தண்ணி, அதாவது நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊத்தினோம்னா இன்னுமே நல்லது. ஸோ நல்லா வந்து திரண்டு எல்லாமே பால் திரண்டு நல்லா வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம வடிகட்டிடலாம். 1 துணி போட்டு நம்ம ஒரு கீழே வந்து பாத்திரத்துல வந்து அந்த திரண்ட பாலை வந்து நல்லா வடிக்கிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து எல்லாமே நல்லா வடிஞ்சிடணும். இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத்ல, கிளீனா இருக்க ஒயிட் கிளாத்ல இந்த மாதிரி வடிச்சிட்டு இந்த மாதிரி திருப்பியும் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா டேப்ல வந்து பேஸ் வாஷ் பேசின் இருக்குல்ல, அந்த டேப்ல கூட நம்ம 1-45 minutes பக்கம் நம்ம வந்து அதை கட்டி வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வடிச்சிட்டு இதே மாதிரி திருப்பியும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டரை ஊற்றி நம்ம வந்து அந்த சில லம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து கிளறி விட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிளறிட்டு நல்லா வந்து அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1-45 minutes அதை நல்லா நம்ம வந்து எதுல கட்டி வச்சோம்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். இப்ப நம்ம கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ட்ரைனர் ஒண்ணு வச்சுக்கலாம். அதுக்கு மேல இந்த துணியை வந்து நல்லா டைட்டா கட்டிக்கலாம். இப்ப மேல வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு தட்டக்கூடிய கல், அந்த மாதிரி வெயிட்டான கல்லோ இல்ல வெயிட்டான கனமான பாத்திரங்களோ, பேஸ நல்ல வெயிட்டா இருக்கக்கூடியத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேல இப்போ 1/2 hour கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லா தண்ணியும் இந்த அளவுக்கு அந்த பிளேட்ல ட்ரெயின் ஆகி நமக்கு கலெக்ட் ஆயிடும். இப்ப நம்ம இந்த துணியை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து 1 சொட்டு தண்ணி கூட இருக்காது. அந்த பால் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த பன்னீர் வந்து அவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியா கிடைக்காது பாருங்க. நம்ம கையில இப்படி செய்து பார்க்கும் போதே வந்துட்டு எந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம கையோட அந்த முனி இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா வந்து அதை பன்னீரை வந்துட்டு திரட்டி விடணும். ஸோ வந்துட்டு எந்த அளவுக்கு அப்போ வந்து நம்ம அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். ஸோ இதெல்லாம் நல்லா வந்துட்டு நம்ம நல்லா ஸ்டிஃபாக நல்லா வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த பால்ஸ் வந்துட்டு எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் வரும். அதுக்காக இந்த அளவுக்கு நைஸா தேய்க்கணுங்கிறது இப்ப பாருங்க. நம்ம வந்து அந்த பால்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ சாஃப்ட் டெக்ஸ்டர் இருக்கும். நம்ம தொடும் போது அது உதிரி உதிரியா விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா தேய்ச்சிட்டு நல்லா பால்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு பாலா எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈக்குவல் சைஸ் பால்ஸா தனித்தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த பால்ஸ் நம்ம எடுத்து வச்சுட்டு உள்ளங்கையில வச்சு நல்லா வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு பாலையும் இதே மாதிரி நல்லா சாஃப்டா வர்ற அளவுக்கு நம்ம நல்லா உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கணும்.
உருட்டிட்டு உள்ளங்கையில வந்துட்டு நம்ம வந்து ஒரு லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வரும். நம்ம வந்து லைட்டா தான் ப்ரெஷர் கொடுக்கணும், எக்காரணத்தை கொண்டும் வந்து அதுல கிராக்ஸ் வரக்கூடாது. கிராக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சக்கரை தண்ணியில பாகு காய்ச்சல போடும் போது அப்படியே எல்லாமே உடஞ்சிரும். ஸோ வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, சாஃப்டா ஒரு ஜென்டல் ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு குக்கர்ல தான் நம்ம வந்து பாகு காய்ச்சலாம். இப்போ வந்துட்டு நான் 1.5 கப் வந்துட்டு நான் சர்க்கரை எடுத்துட்டு அதுக்கு வந்து 4.5 கப் வந்துட்டு அதே கப்ல வந்து நம்ம வந்து தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து நல்ல பாகு காய்ச்சி வரணும். இன்னொன்று வந்துட்டு ரசகுல்லா வந்துட்டு டபுள் ஆகும் இல்லையா, அதனால வந்துட்டு நம்ம பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இன்னொன்று நார்மலா நம்ம பாத்திரத்துல செய்யறத விட இந்த மாதிரி குக்கர்ல செய்யும்போது ரொம்பவுமே ஈஸி. இப்படி நம்ம தேய்ச்சி ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்க ஒவ்வொரு ரசகுல்லாவையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி உள்ள போட்டு பாகு காஞ்சதுக்கு அப்புறமா உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா புஷ்ன்னு வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நல்லா தெரியும், அதாவது ஒரு மடங்குல போட்டது டபுளா அப்படியே ஆயிடும். இப்ப நம்ம வந்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. டேப் வாட்டர்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த குக்கரை காமிச்சு அந்த கேஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் வெயிட் எடுத்துட்டு நம்ம ரசகுல்லா எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணும்போது மெதுவா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க ரசகுல்லா சூப்பரா வந்திருக்கு, எந்த ஒரு ரசகுல்லாலையும் வந்துட்டு கிராக்ஸே கிடையாது. நம்ம பாத்திரத்துல வைக்கும் போது அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த அளவு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம பாகு காய்ச்சி வந்ததுக்குமே இந்த மாதிரி குக்கர்ல வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு விசில் வந்ததுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கும் போது நமக்கு அந்த கிராக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், இல்லைன்னா சிலது உடைஞ்சிரும் இல்லையா. இப்ப நம்ம அந்த ரசகுல்லாஸ் தனியா ஒரு ஸ்பூன்ல ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். கூடவே அந்த எசன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம வந்துட்டு பாதாம் கீர் வந்துட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 30 பாதாமை வந்து முதல் நாள் லைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ நம்ம அந்த தோல் உரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். இப்ப வந்துட்டு நம்ம முன்னாடி நைட் வந்து நம்ம ஊற வச்சனால நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து செய்யும் போது ஈஸியா அந்த ஸ்கின் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பாதாமையும் நம்ம உரிச்சு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் குறகுறன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சோம் அப்படின்னா ரசமலாய் சாப்பிடும் போது அந்த வாயில வந்துட்டு நமக்கு அந்த பாதாம் தென்பட்டாதான் நல்லா இருக்கும். இது கூட வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் வந்துட்டு நான் ஃப்ரெஷ் மில்க், அதாவது பச்சை பால் காய்ச்சாத பால் வந்துட்டு நான் அதில் ஊத்திருக்கேன். இப்போ ஒரு பேசின்ல திருப்பியும் 2 லிட்டர் பால் வந்துட்டு ஆட் பண்றோம். பால் வந்து நல்லா ஏடு கட்டாத அளவுக்கு நம்ம வந்துட்டு பாயில் பண்ணோம். அதை வந்து பக்கத்துலேயே இருந்து நம்ம விஸ்க் வச்சு கலக்கி விட்டுட்டே இருக்கலாம், இல்லை கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ நல்ல தரமான குங்குமப்பூவை வந்து ஒர 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம் பேஸ்ட், அதாவது கொர கொரன்னு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இப்போ அதை கூட ஆட் பண்ணுறோம். பாதாம் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பக்கத்திலே இருந்து நல்லா அதை வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா பாதாம் போட்டனால சீக்கிரமா அந்த பால் அடிபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம கட்டியாக விடாம வந்துட்டு நம்ம அதை வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அதே சமயத்துல பால் ஏடு கட்டினாலுமே நமக்கு ரசமலாயோட டேஸ்ட் வந்துட்டு அப்படியே மாறிடும்.
இப்போ நம்ம 2 லிட்டர் பால் ஒரு 1/2 லிட்டர் நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்துட்டு 1/2 கப் வந்துட்டு நம்ம வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்றோம். அப்புறம் 1/4 கப் வந்து நமக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதாமை வந்துட்டு நான் ஒரு 10 பாதாம் எடுத்து அதை நீல வாக்குல அரைத்து வச்சிருக்கேன். நல்ல பால் இந்த மாதிரி சுண்டுனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பாதாம் போடும்போது டேஸ்ட் வந்து வாயில வந்து கடிக்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். பிஸ்தா பருப்பும் இதே மாதிரி ஒரு 10 பருப்பை வந்து நீல வாக்குல அரைத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது மாதிரி தூவிக்கலாம். உங்களுக்கு பிஸ்தாவோ பாதாமோ எது உங்களுக்கு அதிகமா பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. மெயின் திங் நம்ம வந்துட்டு ஏடு கட்ட விடாம பார்த்துக்கணும். கலர் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்போ நம்மளுடைய 3 to 5 minutes வந்து இந்த பாதாங்கீரை கொதிக்க விட்டுட்டோம்னா நம்ம பாதாங்கீர் சூப்பரா ரெடி ஆயிரும். இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம ரசகுல்லா எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஒரு பவுல்ல, அதை வந்துட்டு ஒவ்வொரு ரசகுல்லாவை எடுத்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிடணும். அப்போ நம்ம வந்துட்டு அது ஆல்ரெடி சர்க்கரை பாகுல நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப ஜென்டலா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி அந்த சர்க்கரை பாகெல்லாம் வெளியே எடுத்துட்டு ஒவ்வொரு ரசகுல்லாவா நம்ம வந்து பாதாங்கீர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டலா ப்ரெஸ் பண்ணணுங்க, எப்பயுமே வந்துட்டு ஃபோர்ஸா நம்ம ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ரசகுல்லா எல்லாமே வந்து பாதாங்கீர்ல நல்லா ஊறி இன்னுமே ப்ளஃபியா வந்துடும். எந்த அளவுக்கு இந்த ரசகுல்லா எல்லாம் வந்துட்டு இந்த பாதாங்கீர்ல ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரசமலாய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் வந்து அளவான சர்க்கரை தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்வீட் வந்துட்டு ஸ்வீட் அதிகம் தேவைப்படுறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரசமலாய் ஸ்வீட் ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுடன கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.